அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் திருக்குறள் கதைகள் சொல்ல போகிறேன் அதிகாரம் எட்டு அன்புடைமையில் இருந்து இன்று நான் ஒரு குரல் சொல்ல போகிறேன் குரல் அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கே இந்த குரல் வழியா நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா அன்பில்லாதவங்க எல்லா அவங்களுக்கே நினைப்பாங்களாம் அன்புடையவங்க அவங்க உயிரை கூட எல்லாருக்கும் கொடுக்க துணிச்சலா இருப்பாங்களாம் அதே மாதிரி இந்த குரலுக்கு ரிலேட்டடா இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு வில்லேஜ்ல ஒரு ஸ்கூல்ல அங்க இருக்க வில்லேஜ்ல இருக்க எல்லா சில்ட்ரன் அங்கதான் படிப்பாங்களா அப்ப அந்த ஸ்கூல் இடியற நிலைமையில இருந்துச்சாம் அந்த ஊர் தலைவர் இருந்துட்டு எல்லா கலெக்டர் எல்லாருக்கும் மனு தராராம் யாருமே இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல திரும்பி போய் கேக்கும் போது அவங்க சொல்றாங்களா இந்த மாதிரி இரநூறு ஸ்கூல் இருக்கு இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்துதான் நாங்க பணம் ஒதுக்கி தரோம் அப்படி சொன்னோடனே இவங்க வந்துட்டு ரெண்டு வருஷம் ஆனாலும் இவங்களுக்கு இவங்க நம்மளுக்கு சரி பண்ணி தர மாட்டாங்க நம்மளே நம்ம ஸ்கூல சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு மக்கள் கிட்ட அதாவது உங்க வில்லேஜ்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் கே பணம் வசூலிக்க போறாங்க இந்த அதுல அந்த ஊர் தலைவர் நாலு பேரை நியமிக்கிறாராம் இந்த மாதிரி பணம் வந்துட்டு வாங்க அந்த ஸ்கூலுக்காக அந்த நாலு பேரும் அடுத்த நாள்ல இருந்து கிளம்பி போய் பணம் வாங்குறாங்களாம் இருந்தாலும் அவங்க எல்லா அவங்க பசங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஒரு வீடு இருக்கு ராமோட வீடு அவன் எதுவுமே நம்மளுக்கு தர மாட்டான் அவன் சரியான கஞ்ச புடிச்சவன் அதனால நம் எல்லாம் பணம் வாங்க முடியாது அப்படின்னு உடனே இன்னொருத்தர் சொல்றாரு அது முன்னாடி இருக்கலாம் இப்ப வந்துட்டு அவன் எவ்வளோ மாறி இருக்கலாம் நம்ம தந்தா தரட்டும் தராட்டி இருக்கட்டும் அப்படின்ட்டு போறாங்களா ராமு வீட்டுல வீட்டு கதவு தட்டி கேக்குறாங்களா ராமு இந்த மாதிரி ஸ்கூல் உடைஞ்சிருக்கு நீ கொஞ்சம் எங்களுக்கு பணம் தரியா அப்படின்னோனே ராமு வந்துட்டு சொல்றான் என்னால நீங்க வந்துட்டு கொஞ்சம் எவ்வளவு பணம் கிடைச்சிச்சோ அது எண்ணிருங்க எண்ணிட்டு எல்லாம் குடுக்கலையோ அவங்ககிட்ட எல்லாம் போய் வசூலிச்சிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னானே அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடறாங்களா இவங்க கிட்ட கேட்க வந்தோமே நம் என்ன இவன் எதுவுமே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு போயிட்டாங்களாம் அதுக்கு அப்புறம் நைட் வந்துட்டு ராம வீட்டுல தீ பிடிச்சிருந்துச்சான் எல்லாரும் ராம வீட்டுல டீ பிடிச்சு டீ பிடிச்சிச்சுன்னே சொல்லிட்டு ஓடுறாங்களாம் தண்ணி எல்லாம் எடுக்கிறாங்க தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்துறாங்களாம் ஏ அவங்க உள்ள இருக்க ராமும் ராமு வைஃபும் சேர்ந்து எல்லா எல்லா அவங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வெளியே ஓடி வராங்களா அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க அவங்க அவங்க குழந்தைய விட்டுட்டு வந்துட்டாங்க அப்புறம் அந்த ஊர் தலைவர் அவரோட உயிரை கூட எதுவும் நினைக்காம அந்த வீட்டுக்குள்ள ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அவங்ககிட்ட தராரா அப்புறம் சொல்றாரா இவங்களுக்கெல்லாம் நீ என்ன உதவி செஞ்ச இவங்க எல்லாம் உனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க யாருனே நீ எதுவுமே இவங்களுக்கு செய்யல ஆனாலும் உனக்கு இவங்க உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னே அப்பதான் புரிஞ்சுச்சா இவன் பண்ண தப்ப அந்த ஊர் ஊர்தலைவர்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு அவன் கையில இந்த அமௌண்ட்டை எடுத்து ஊர் தலைவர்ட்ட தர்றானா தந்துட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறானா அப்புறம் சொல்றானா இந்த மாதிரி இந்த பணத்தை நீங்க வந்துட்டு ஸ்கூல் கட்ட வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த கதையிலயே இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா பேராசையா இருக்கு அவங்களுக்கே எல்லாம் நினச்சுக்க கூடாது எல்லாருக்கும் பகிர்ந்து இருக்கணும் இங்க இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி